செந்தில் அமுதா சீரியல் April 25 எபிசோடுக்கான ப்ரொமோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, செந்தில் வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் பரீட்சையில் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அப்போ அன்னலக்ஷ்மி செந்திலை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அமுதா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ரூம்குள்ளே போயிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு வெளியில் வராங்க. இதை பார்த்துட்டு அன்னலக்ஷ்மி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அன்னலக்ஷ்மி கேட்குறாங்க, அமுதா என்னமாச்சு, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, இவரை நம்பி நம்பி நான் ஏமாந்தது போதும், இவர் எதுக்குமே லாயக்கு கிடையாது, நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆனால் இவர் எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி ஃபெயில் ஆகிட்டு வந்து நிற்கிறாரே, இவரால் நம்ம அவமானப்பட்டது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதா வந்து நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. இதை பார்த்துட்டு செந்தில் அமுதாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அமுதா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் வாத்தியார் ஆக முடியாது, ஆனால் நீ என்னை விட்டு போயிடாத, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் அமுதா சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி வாத்தியார் ஆகாமல் இருந்ததுக்கு செத்ததுக்கு தான் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அன்னலக்ஷ்மி செமையாக அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்போ மாணிக்கம் அமுதா கிட்டே கெஞ்சுறாங்க, அமுதா எங்கேயும் போகாத, எங்கேயும் போகாத அப்படின்னு. அந்த நேரை பார்த்து செந்திலும் கெஞ்சுறாரு. அப்போ நம்ம செந்தில் டக்குன்னு தூக்கத்துலேருந்து கிளம்பி உட்காரார். அப்படின்னு பார்த்து நம்ம அமுதா கேட்குறாங்க, என்னாச்சுங்க, ஏதோ அழுதுங்க அப்படின்னு. அதுக்கு செந்தில் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை அமுதா, ஏதோ கெட்ட கனவு அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க, இது மாதிரி இன்றைக்கே உங்களுக்கு ரிசல்ட் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு செந்தில் பயப்படுறாரு. இங்கே பாரு அமுதா, ஒருவேளை நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன்னா நீ என்னை விட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக பரீட்சையில் பாஸ் ஆவீங்க, எந்த வித பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு உடனே செந்திலும் சரி அமுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அமுதா என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் வந்து கோவிலுக்காக போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம செந்தில் நேராக காலேஜுக்கு போகாமல் வேறு எங்கேயோ போயிடுறாரு யாருக்குன்னு தெரியாமல். இன்னொரு பக்கம் ரிசல்ட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னு பார்த்து பிரின்ஸிபல் நேராக அமுதாவுக்கு கால் பண்ணி, அமுதா உன் புருஷன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, அவர் காலேஜுக்கு தான் வந்தார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு காலேஜுக்கு வரவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோடு அமுதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ அமுதா கேட்குறாங்க, என்னாச்சு சார் அப்படின்னு. அதுக்கு பிரின்ஸிபல் சொல்கிறாரு, நீ நேராக காலேஜுக்கு வாமா அப்படின்னு. இதை கேட்டதோட அமுதாவும் அன்னலக்ஷ்மி பாண்டி மூணு பேருமே ரொம்பவே வேகமாக காலேஜ் வராங்க. அங்கே வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னா, நம்ம செந்தில் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டே. இன்னொரு பக்கம் செந்திலை காணும்னு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமுதா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, எங்கே இருந்தாலும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கை எடுத்து கும்பிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் செந்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. ஸோ இதை பயன்படுத்தின பழனி அந்த உமா என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பயன்படுத்தி செந்திலை கொலை பண்ணிடுறான். இவன் எப்படியும் வாத்தியார் ஆகிருவான், இவனை ஆக விடக்கூடாது. ஒன்று, இவன் உயிரோடு இருந்தால் தானே பிரச்சனை, உயிரோடு இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இவனை கொண்டுடலாம் அப்படின்னு பழனி யோசிக்கிறாங்க.